காவல்துறை அனைத்து காவல்துறை தேர்வு எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். தற்போது இது போலீஸ் தேர்விற்கான மூன்றாவது பதிவு. இந்த பதிவிலே ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இன்றைய தினம் நாம் தேர்வுக்கு படிக்கக்கூடிய வகையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஆறாம் வகுப்பு பாடப்பகுதியினுடைய முதல் அதாவது புதிதாக பாடத்திட்டத்தினுடைய படி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய புத்தகத்துல அவங்க என்ன பொருளடக்கத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேன் என்ற இயல்ல அதாவது மூன்று இயல்கள் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தமிழ் தேன், இன்னொன்று வந்து இயற்கை, மூன்றாவது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து மூன்று இயல் வந்து அந்த டேர்ம் ஒன் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து இன்பத்தமிழ், அதாவது தமிழ் தேனில் வந்து இன்பத்தமிழ் அப்படின்ற வந்து ஒரு பாரதிதாசனுடைய பாடல்களை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு இது, அடுத்து வந்து வளர் தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களினுடைய வகை தொகை அப்படின்ற பகுதியில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இயற்கைன்ற பகுதியில் சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறையின் ஓசை, கிழவனும் கடலும், முதலெழுத்தும் சார்பெழுத்தும், அடுத்து வந்து திருக்குறள், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் பார்க்கின்ற பொழுது வந்து அறிவியலில் வந்து ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆள்வோம் அப்படின்ற தலைப்பு, அடுத்து வந்து கணியனின் நண்பன் அப்படின்ற ஒரு பகுதி, ஒளி பிறந்தது, அப்புறம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்ற பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து டேம் ஒன் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இதில் பொதுவாக வந்து என்னென்னா இந்த ரெண்டு பகுதியிலுமே சில கவிதை இலக்கியங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அந்த ஆசிரியர் யாரு, இப்போ குறிப்பாக பாரதிதாசன், பாரதியார் பற்றிலாம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில புதிய கவிதை யாளர்களையும் இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய பெயர் விவரம், அவங்களுடைய இயற்பெயர் என்ன, அவங்க எழுதிய அந்த புத்தகத்தினுடைய பெயர்கள் என்ன, இது சம்மந்தமாக தான் கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுத்த ஏதாவது ஒரு சொற்றடை கொடுத்து இந்த சொற்றடர் வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு பகுதியாக தமிழ் வினாக்கள் இருக்கும். ஒன்று வந்து இலக்கணம், இன்னொன்று இலக்கியம். அதில் இப்போ இலக்கணத்தில் இந்த பகுதியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்துருவோம். அடுத்து வந்து இலக்கணத்தை பொறுத்தளவு வந்து ரெண்டு பகுதி கொடுத்துருக்காங்க. 1.5 வந்து தமிழ் எழுத்துக்களுடைய வகை தொகை அப்படின்ற ஒரு பகுதி, அடுத்து முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் தேன் என்ற இயலில் முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்பில், இது வந்து கவிதை பேழை. இந்த தலைப்பில் என்ன அப்படின்னா பாரதிதாசனுடைய ஒரு கவிதை தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, இந்த பாட்டு வந்து பல பாடல்களில் கூட இந்த பாட்டு வரும். அந்த பாட்டு பார்த்தோம்னா மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த முதல் வரிகளை வச்சுக்கிட்டு இந்த அடியை கொடுத்து முதல் இரண்டு வரிகளை கொடுத்து விட்டு இது யாருனுடைய பாடல் வரிகள் அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து சொல்கின்ற பொழுது, அதாவது தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் அப்படின்னு ஒரு பாடல வரும். அப்போ ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடியது தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவிக்கு நீர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். அடுத்து தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேல். அடுத்து வந்து தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதில் எல்லா வரிகளையுமே பாருங்க. முதல்ல வரிகளை பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் இன்பத்தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு குறிப்பிடுறாரு. அடுத்து வந்து அடுத்து குறிப்பிடும் போது தமிழுக்கு நிலவென்று பெயர், அந்த நிலகம் வந்து சமூகத்தினுடைய விளைவுக்கு ஒரு நீராக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அடுத்து வந்து இந்த நிருமித்த அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். அந்த இந்த அதுதான் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு மனம் என்ற ஒரு பெயர், மனம் மனம்ன்றது இந்த இடத்துல மூணு சொல்லி நான் வருகின்றது. மனம் என்பது வந்து மூக்கிலே நுகரக்கூடிய அந்த விஷயம், மனம், அந்த மனம். இரண்டு சொல்லி நான் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மனம்ன்றது மனிதனுடைய மனதை பற்றி குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து தமிழுக்கு மனம் என்று பெயர் அப்படின்ற சொல்றாரு. அடுத்து தமிழ் வந்து எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி வந்து அதை வந்து எப்படி கருப்பு அந்த இந்த கடைசி வரி எப்படி பாருங்க, நேர், நீர், ஊர், வேல்,
அடுத்து வந்து தேன் சொல்றாங்க, அடுத்து வந்து தமிழுங்கள் உயர்வுக்கு வான், எங்க உயர் அதாவது வானுக்கான உயர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தேன் சொல்றாரு, அடுத்து வந்து வைரத்தினுடைய வால் என்று சொல்றாரு, அறிவுக்கு தோல் என்று சொல்கின்றார். இந்த வரிகளை கரெக்டா நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். இது வந்து யார் சொன்னா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாரதிதாசன் தான். ஏன்னா வந்து பாரதியாருக்கு அடுத்து வந்த கவிதை இல்லை, முக்கியமாக வந்து பாரதாசனுடைய கவிதைகள் வந்து சமூகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவர்கள் வந்து பெண்கள் தொடர்பான சமூக சிந்தனை தொடர்பாக பல்வேறு கவிதை தொகுப்புகளை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். அப்போ பாரதிதாசனை பற்றி பேசுகின்ற பொழுது பாரதாசன் இந்த பாடலுக்கு வந்து என்ன அப்படின்னா நான் மேலே சொல்லிட்டேன், இப்போ பாருங்க அடுத்து அந்த பாடலுடைய பொருளை கொடுத்துருக்கும் போது இந்த பொருளை வைத்து அவங்க கேட்கலாம். தமிழுக்கு அவர் நிலவுன்னு சொல்கிறாரு, மனம்னு சொல்கிறாரு, பால்னு சொல்கிறாரு, வானம்னு சொல்கிறாரு, தோல்னு சொல்றாரு, அடுத்து வால் என்று சொல்கின்றார். இதைத்தான் அவர் அதாவது தமிழ் அதாவது வைரம் போன்ற உறுதிமிக்க வால் போன்றது தான் எங்களுடைய தமிழ் என்று குறிப்பிடுகின்றார். ஸோ இது போல வந்து என்ன அப்படின்னா இந்த பாடலுடைய பொருளை வைத்து கூட கேட்கலாம். ஆனால் முக்கியமா என்ன அப்படின்னா என்ன இந்த இடத்தை பொறுத்தளவு எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாக்கள் என்கின்ற பொழுது இந்த ஏதாவது ஒரு இரண்டு வரிகளை கொடுத்து விட்டு இது யார் சொன்னது அது முதல்ல தான் கொடுக்கணும் தேவையில்லை. இப்போ தமிழ் தமிழுக்கும் அமுதன்று பேர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அது உடனே நம்மளுக்கு சிந்தனைக்கு வராது. அதனால பாரதிதாசன் அப்படின்றது தெளிவா வச்சுங்க. இந்த மாதிரிக்கே இதை மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அடுத்த பாயிண்ட், மனப்பாடம் தேவையில்லை, இந்த வரிகள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்துக்கணும். அதனாலதான் நான் வந்து இது படிக்கும் போது வந்து நேர், நீர், ஊர், வேல், தேன், வாழ் என்று சொல்கின்றோம். அந்த பொருளை வச்சுட்டு ஸோ இது வந்துச்சுன்னா இது பாரதாசனுடைய கவிதைகள்ல இன்பத்தமிழ் என்ற தலைப்புல வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த சொற்றொடை கொடுத்துட்டு இந்த சொற்றொடை யார் சொன்னதுன்னு கேட்கலன்னா இன்னொரு பாயிண்ட் என்ன கேட்கலாம்னா இந்த இது வந்து பாரதாசனுடைய கவிதை வரிகளை எந்த தலைப்புல வருது, இன்பத்தமிழ் என்ற தலைப்புல வருது அப்படின்றத நீங்க படித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உடனே இமிடியட்டா என்ன அப்படின்னா ஒரு பாடல், அந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாரதாசனுடைய அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அவருடைய பெயர் வந்து சுப்புரத்தினம் தான். இந்த பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பாரதியாரை பல முறை அவர் சந்தித்திருக்கின்றார்கள். பாரதியாரை வந்து ஒரு முறை வந்து பாரதியார் வந்து பாண்டிச்சேரியிலே தங்கியிருந்த பொழுது அப்பொழுது அங்கே வந்து நேரடியாக இவர் வந்து அப்ப செல்லம்மா அவர்கள் வீட்டில் இல்லாத ஒரு சமயத்திலே அவர் அவருடைய ஊருக்கு சென்றிருந்தால் அப்பொழுது வந்து பாரதிதாசன் வந்து போயிருக்காங்க. பாரதிதாசனுக்காக வந்து அவருக்கு டீ கூட போடத்துல அப்பதான் வந்து ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்காரு. பெண்கள் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத பாரதியார் அப்போ ஒரு கவிதையில படிச்சிருப்பாரு. இந்த பாரதிதாசன் வந்து போகும்போது டீ கூட அவருக்கு போட தெரியல, டீ நான் போட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள போவாரு. போயிட்டு வரும்போது அந்த டீ போடுறதுக்கு வந்து புக புகையா வந்து அப்புறம் அதை போய் அப்படி ஆஃப் பண்ணாங்க அப்படின்றது கூட பாரதியாருடைய வரலாற்றிலே நாம் எடுத்து படிக்கின்ற பொழுது தெரியும். அப்ப பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்புரத்தினம் அவர்கிட்ட இயற்பெயர், அவருடைய இயற்பெயர். ஆனால் இவர் வந்து எதற்காக வந்து அவர் பாரதிதாசன் பெயர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னா பாரதியாருடைய கவிதை மீது கொண்ட பற்றும் அந்த பற்றினுடைய காரணமாகத்தான் அவர் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டது அப்படின்றதாகத்தான் வரலாறு நம்மளுக்கு கூறுகின்றது. அதுதான் உண்மை. அவருடைய கவிதைகளில் வந்து முக்கியமான கவிதைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்ப பெண் கல்வியை வந்து பறைசாற்றிய கவிஞர்களில் கீழ்காணும் கவிஞர்கள் யார் என்று கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பாரதிதாசனை கொடுத்துட்டு இன்னும் மூன்று பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பாரதிதாசனை முக்கியமா எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கைம்பெண் மறுமணம் அதாவது மறுமணம் வந்து கணவனை இழந்த பெண்கள் வந்து மறுமணம் செய்யக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய சமூகத்துல இருந்துச்சு. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து புரட்சியாளர்கள் ஃபுல்லா அது வந்து தவறு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவரும் வந்து கைம்பெண் மறுமணம் அவங்களுக்கு மறுமணம் செய்து வைக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து பொது உடைமை, அடுத்து பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான சிந்தனைகளை உள்வாங்கி பாடியதுனாலதான் அவருடைய கவிதைகள்ல இந்த மாதிரி அந்த புரட்சிகரமான சிந்தனைகள் இருந்தனாலதான் அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புரட்சி கவி அப்படின்னு ஒரு பெயர். அப்ப புரட்சி கவிர் என்ற பெயருக்கு வந்து சொந்தக்காரர் யார், இல்ல புரட்சி கவி என்ற பெயர் பெயர் உள்ள கவிஞர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா புரட்சி கவி என்பவர் வந்து பாரதி தாசன் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இன்னொரு இயற்பெயர் இருக்கு, பாவேந்தர் பாரதிதாசன் என்ற ஒரு பெயரும் இவருக்கு வச்சிருக்காங்க. இயற்பெயர் கிடையாது, அவருக்கு வந்து அது ஒரு சிறப்பு பெயர், அடைமொழி பெயர் கொடுத்துருக்காங்க பாவேந்தர். அப்ப புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார், அதனுடைய பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அவருடைய இயற்பெயரை பத்தி கேட்கலாம். சோ தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் இவரை பற்றி விரிவான தகவல்கள் இருக்கும், அதை பத்தி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய பகுதியில பார்த்தோம் இரண்டாவது பகுதி, அதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு தான். இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் தொகுப்பு அதாவது வந்து இது ஒரு கும்மி பாடல். நம்ம கிராமத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு வந்து முளைப்பாரி விழா இதுல எல்லாம் பார்த்தோம்னா விழாக்கள்ல சமூக விழாக்கள் சமூக நிகழ்வுகள்ல பொங்கல் வைக்கின்ற திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தோம்னா கும்மி அடிப்பாங்க எல்லாருக்கும் சேர்ந்து அந்த பெண்கள் எல்லாம்.
இது வந்து பெண்களுக்கே உரித்தான ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமாக அவர்கள் சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை பகிரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. பாரதியார் கூட கும்மி பாடல் கூட பாடியிருக்கிறார். சுதந்திரம் பெற்றதாகவே அவருடைய கும்மி பாடல் அமைந்திருக்கும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்ற அந்த பாடலை வந்து அவர் பாடி கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை அந்த பாடலை பாடியவர் யார், இந்த கவிதையை பாடியவர் யார் அப்படின்னா பெரு சித்திரனார் அப்படின்றவர் தான் இந்த பாடலை பாடியவர். அதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடலுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, பொதுவாகவே வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸானவங்களுடைய சொற்றொடர் தான் அதிகமாக கொடுப்பாங்க. இப்ப பெருஞ்சித்தனார் என்பவர் வந்து என்ன பாடப்புத்தகத்துல நேரடியாக கொடுத்துருக்கிறதுனால வந்து நீங்க வந்து அதை படிச்சுங்க. கொட்டுங்கடி கும்மி அப்படின்ற பாடல்ல தான் அவர் கொடுத்துருக்காரு. அதுல இந்த இடத்துல பொருள் பார்க்கின்ற பொருள் பாருங்க, அதாவது இளம்பெண்களே தமிழினுடைய புகழ் எட்டு திசைகளுக்கும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொன்ற மொழி. பெரும் கடல் சீற்றங்களால் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட நம்மளுடைய தொல்காப்பியத்தினுடைய அந்த இலக்கண நூலை எடுத்து பார்க்கின்ற பொழுது, அதற்கு முன்னால் வந்து தமிழினுடைய அதாவது அதற்கடுத்து இருக்கின்ற அந்த திருக்குறளினுடைய கால வரையறைகள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, இத்தனை காலங்கள் கடந்து ஒரு நூல் வந்து, அதாவது அந்த காலத்திலே ஓலைச்சுவடிகள் தான் எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட ஒரு ஒரு பகுதி, ஒரு தமிழுடைய தொன்மையான மரபு இத்தனை காலங்களை கடந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மொழிக்கான சிறப்பை நாம் உணர்ந்து கொள்வேன். ஏன்னா தமிழ் வந்து அதாவது ஒரு முதுமொழி, ஒரு மூத்த மொழி, செம்மொழி என்ற அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழி. இந்த மொழிகளினுடைய வரலாற்றினுடைய அதாவது வரலாற்றினுடைய ஆவணங்களில் படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மொழி என்பது இத்தனை நாட்களை அதாவது இத்தனை காலங்களை கடந்து வந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது சமுதாயத்திற்கு தேவையான ஒரு நூல் என்பதற்கான தான் இயற்கையே அதை காப்பாற்றி இருக்கின்றது. அந்த காலத்தில எல்லாம் வந்து சில பேர் வந்து கட்டுக்கட்டா வந்து ஓலைச்சுவடிகள் வச்சிருப்பாங்களாம். அதை போய் வந்து ஆற்றுல வந்து ஒரு குறிப்பிட்ட விழாக்கள்ல கொண்டு போட்டோம்னா அது வந்து இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு வந்து அருள் பாரிப்பார் என்று நிறைய பேர் வந்து கொண்டு வீசுவாங்களாம். கடல் தண்ணிலையும் ஆற்று தண்ணிலையும் அப்படிலாம் கூட பண்ணியிருக்காங்க. அப்ப அதையெல்லாம் கடந்து நம்மளுக்கு சிலவை கிடைக்கப்பட்டிருக்கின்றன, சிலவை கிடைக்கப்படாமல் இருந்திருக்கின்றன. கிடைக்கப்பட்டவை வைத்து பார்க்கின்ற பொழுதே தமிழுடைய மரபு என்பது கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நம்மளுடைய மரபு சொல்கின்றது. கரப்பா மொகஞ்சதார நாகரிகத்தினுடைய பண்பாடுகளை கூட தற்போது ஆய்வுகளுக்கு எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய வடிவங்கள், அங்கே சில பயன்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது தமிழ் தொன்மையினுடைய மரபையும் அது கூறுவதாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. எனவே இங்கே வந்து அவர் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, பொய்யை அகற்றும் மொழி தமிழ், அது மனத்தினுடைய அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப தாய்மொழியுடைய சிறப்பை பத்தி பேசுறாரு. ஆனா இந்த இடத்துல என்ன கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்ன, அவருக்கு வந்து அவர் எந்தெந்த நூல்களை எழுதியிருக்காரு அப்படின்னு இதுல நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னால் வந்து இவருடைய பாடல் வரிகளை கொடுத்து கேட்பதை விட இந்த மாதிரி கேட்கலாம். அப்ப பெருஞ்சித்தனாரினுடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம் அப்படின்றதான் அவருடைய இயற்பெயர். இது கேட்கலாம், எதிர்பார்க்கப்படக்கூடிய வினா. இவர் வந்து பாவள ரேறு அப்படின்ற என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர், எப்படி பாரதியார் பாரதிதாசனுக்குலாம் சிறப்பு பெயர்கள் இருக்கு, அது மாதிரி இருக்கிறது. அடுத்து இவருடைய கவிதை தொகுப்புகள்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கனிச்சாறு இந்த மேல உள்ள பாடல், இந்த கும்மி பாடல் கூட இந்த கனிச்சாறு என்ற பகுதியில் தான் இடம்பெற்றிருக்கு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய குத்து, நூறா ஆசிரியம் அப்படின்ற ஒரு ஒன்று முதலான நூல்களை அவர் இயற்றியுள்ளார். அப்புறம் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையும் இவர் நடத்தினார். அப்ப வந்து தென்மொழி அப்படி இல்லைன்னா தமிழ் செட்டு அல்ல தமிழ் நிலம் என்ற இதழ்களை நடத்தியவருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அந்த இதழை நடத்தியவர் வந்து இந்த பெருஞ்சித்தனார் என்பவர் தான் எடுத்துக்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் என்று குறிப்பிடப்படுகிறார். சோ இதுதான் இவருடைய சிறப்பு. அதனால இந்த பகுதி நம்மளுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பெருஞ்சித்தனாரை பொறுத்தளவு அவருடைய இயற்பெயர், அவர் வந்து நடத்திய இதழுடைய பெயர், அவர் எழுதிய அந்த கவிதை தொகுப்பினுடைய பெயர்களை பற்றி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வளர் தமிழ் அப்படின்ற ஒரு உரைநடையை பத்தி கொடுக்குறாங்க. உரைநடையில பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ் வந்து எவ்வளவு காலத்திற்கு அதாவது எத்தனை மொழிகள் இந்த உலகத்திலே இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட உலகில் வந்து 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நல்ல டார்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் சொல்றாங்க.
இந்த 6000த்திற்கு மேற்பட்ட மொழிகள்ல ஒவ்வொரு மொழிகளுக்கும் ரெண்டு வடிவம் இருக்கிறது. ஒன்று எழுத்து வடிவம், இன்னொன்று வந்து வரி, அதாவது எழுத்து வடிவம் சொல்றது வரி வடிவம் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து வந்து பேச்சு வடிவம். இந்த ரெண்டுமே இருக்கிறதா ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சில மொழிகளுக்கு வந்து பேச்சு மட்டும்தான் இருக்கும், எழுத்து வடிவம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மொழிகள்லயே வந்து ரெண்டு வடிவமே இருக்கக்கூடிய, அதாவது பேச்சு வடிவமும் சரி எழுத்து வடிவம் இரண்டு ரெண்டையுமே கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு மொழி அப்படின்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து தமிழுக்கு வந்து செம்மொழி என்ற அங்கீகாரம் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை. அதுல வந்து பாரதியார் ஒரு இடத்துல சொல்லுகின்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாருங்க அந்த 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 கவிதையாளர் நம்ம சொன்ன விஷயத்துல பாருங்க, யாமறிந்த மொழி கேட்கலாம் இந்த இந்த சொற்றோட, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். எந்த இடத்துலயுமே நான் இனிமே தமிழ் மொழி போல ஒரு இனிமையான மொழியை நம்ம காண முடியாது அப்படின்றத அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு அவர் எடுத்து சொல்ற, என்று பிறந்தேன் என்று உணராத இயல்பு நலவாம் எங்கள் தாய். என்னைக்கு பிறந்தால் அவருடைய இயல்பு என்ன அப்படின்றதே எங்கள் தாயினுடைய இயல்பு வந்து எப்படிப்பட்டதே, அப்படிப்பட்ட ஒரு மூத்த மொழி எங்களுடைய மொழி என்று வந்து பாரதியார் வந்து தமிழுடைய தொன்மையை பறைசாற்றுகின்றார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல குறிப்பாக வந்து இந்த தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். ஒரு இலக்கண, அதாவது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இலக்கியம் தோன்ற வேண்டும் என்றால் அந்த இலக்கியம் தோன்றதுக்கு பின்னாடி வந்து இலக்கணம் வந்திருக்குமா இல்ல முன்னாடி இலக்கணம் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து அதுக்கு என்ன கொடுக்குறாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா, எது முன்னாதாக இருந்திருக்கும் அப்படின்னா இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா. இதனை கொண்டு தமிழ் மொழி வந்து மிகவும் வந்து தொன்மையான மூத்த மொழி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, தமிழ் மொழி வந்து ரொம்ப பேசுவதற்கும் சரி எழுதுவதற்கும் சரி ரொம்ப வந்து எளிமையான மொழி. ஏன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவதனால் வரக்கூடிய வந்து உயிர் மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம். அப்ப தமிழ் மொழியில வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது என்று மொத்தமா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, இப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்து அதாவது 18 12 அதுக்கடுத்து உயிர் மெய் எழுத்து நம்ம பேசுவோம், அதுல வந்து ஆயுத எழுத்து தனியா பேசுவோம். ஆனா வந்து இந்த உயிர் எழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து சொல்லக்கூடிய இந்த இரண்டும் இருக்கின்றது பத்தியெல்லாம், 18 + 12 இதை சேர்க்கின்ற பொழுது 30. இந்த சேர்க்கையின் காரணமாகத்தான் உயிர்மெய் எழுத்துக்கள் வருகின்றன. அப்போ வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்களே எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 30 எழுத்துக்கள் தான் மொத்தமே நம்மளுக்கு. ஆனால் அந்த இரண்டு மொழியினுடைய அந்த இரண்டு உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களுடைய சேர்க்கையினால் வரக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் தான் அப்புறம் எல்லாமே. அதனால வந்து மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 30 எழுத்துக்கள் தான் தமிழ் மொழியில இருக்கிறதுல, மற்ற மொழிகளை விட நம்மளுக்கு வந்து மிக குறைவானது. ஆங்கிலத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா 26 எழுத்துக்கள் இருக்கும், அதுக்கு வந்து சின்ன லெட்டர்ஸ் இருக்கும் பெரிய லெட்டர்ஸ் இருக்கும், சின்ன லெட்டர் ஒரு மாதிரி எழுதுல பெரிய. ஆனா தமிழ் அப்படி கிடையாது, சின்ன லெட்டர் பெரிய லெட்டர்லாம் கிடையாது, ஒரே இதுதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா எழுதுறதும் ஈஸி, படிக்கிறதும் எளிமையானதுதான். அடுத்து வந்து தமிழ் மொழியை வந்து எழுதும் முறை மிகவும் எளிதானதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்து வள்ளஞ்சொல்லி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. அதுல எடுத்துக்காட்டு வந்து வள்ளஞ்சொல்லி எழுத்துக்களை பார்த்தோம்னா, ஆ ஏ ஔ நா மூணு சொல்லினா, ஞா ஞானம் வருதக்கூடிய அத வந்து குறில் ஆ அம்மா, ஏ எல்லு அந்த ஏ, ஔ அவ்வையார், அதுக்கடுத்து வந்து நா மனத்துக்கு வரக்கூடிய மூணு சொல்லினா, அடுத்து வந்து ஞானம் அதனுடைய முதலெட்டு. இதெல்லாம் வளஞ்சொலி எழுத்துக்கள் கேட்கலாம். இதுல ஏதாவது ஒரு எழுத்து கொடுத்துட்டு இது வளஞ்சொலி எழுத்துனா எது அப்படிங்கிற இடஞ்சொலி எழுத்துக்கள்னு வரும்போது டா டயர் அப்படின்னு சொல்றோம்ல, டா யா யா, அடுத்து வந்து லா 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 பழம் பழம், இந்த நாக்கினுடைய மேலெண்ணம் போய் மேலப்பட்டு வந்திருக்கணும் அந்த இதுக்கு வந்து. ஏன்னா மூணு லா வருது, ஒவ்வொரு லாவும் ஒரு இதுல இருக்கணும். இப்ப குண்டுலாவா இருந்தா லா அப்படின்னும் போது அந்த நாக்கு வந்து போய் பல்லல முட்டும். இன்னும் அந்த லா வரும்போது அடுத்த லா பள்ளிக்கு போற லா வரும்போது கொஞ்சம் நாக்கு மேல முன்னாடி மடிச்சிருக்கும், மேல மட்டும் போய் தொடும், லைட்டா முன்னாடி தொடும் லா லா. இன்னும் லா அப்படின்னு வரும்போது நாக்க நல்லா மடிச்சு மேலெண்ணத்துல தொட்டு லா, அது வந்து பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த எழுத்துக்கள் எல்லாமே இடஞ்சொலி எழுத்துக்கள், இதுல கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய மொழிக்கு வந்து சீர்மை மொழி என்று இன்னொரு பெயர். இதெல்லாம் கேட்பான் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான், அதாவது வந்து மூத்த மொழி, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மூத்த மொழின்னு கொடுத்துருக்காங்க, எளிய மொழின்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து சீர்மை மொழி. சீர்மை மொழினா சீர்மை என்பது ஒழுங்காக இருப்பது. அப்ப தமிழ் வந்து தமிழுடைய அந்த அமைப்பு முறை என்பது வந்து ரொம்ப சீர்மையோடு இருக்கின்றது. அதுக்கு வந்து உயர்தினை அக்கிரிணை அப்படின்லாம் அது வந்து கரெக்டா வந்து அதை பாகுபடுத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே. அதனால வந்து இது வந்து ஒரு சீர்மையான மொழி அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்து வளமை மொழி அப்படின்னு சொல்றாங்க. வளமை மொழியில இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் வளமை மிக்க மொழி, அதுல வந்து தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட நூல்கள் வந்து இலக்கண நூல்கள் சொல்றாங்க. பிறகு ஒவ்வொரு பாடப்பகுதியிலையும் வேற ஏதாவது அடிச்சுலாம் வந்திருக்குது, அப்ப போப்போ பார்ப்போம். இந்த ஆரம்ப பாடப்புத்தகத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொல்காப்பியம் நன்னூல் இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்குங்க, இது ரெண்டுமே இலக்கண நூல். நான் ஏற்கனவே சொன்னேன், முதல் இரண்டாவது பகுதியில் சொல்லும்போது தமிழை பற்றி பேசுகின்ற பொழுது இலக்கணம் இலக்கியத்திலிருந்து கொஸ்டின். இலக்கணம் என்பது ஒரு மொழியை சரியாக எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படக்கூடிய ஒரு கருவி தான் இலக்கணம் அப்படின்றது. இலக்கியம் என்பது ஒரு சமுதாயத்தில் ஒரு இலக்கை மையமாக வைத்து எழுதப்படக்கூடிய கதைகள் காப்பியங்களை பற்றி பேசுவது. அது வந்து ஒரு சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சொல்லி வருகின்ற பொழுது அது கதை வடிவிலோ இல்லை காப்பிய வடிவங்களோ வடிவமைக்கப்பட்டு கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டு அந்த தகவலை அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்றதான் அமைந்திருக்கும். இதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து இது வந்து இலக்கண நூல் நன்னூலும் தொல்காப்பியம். அடுத்து வந்து எட்டு தொகை பத்து பாட்டு. இது எட்டு தொகை பத்து பாட்டு, அதை பத்தி நம்ம என்ன ரொம்ப எளிவா பார்க்க போறோம். இந்த இடத்துல எட்டு தொகை பத்து பாட்டுலாம் பார்த்தோம்னா சங்க இலக்கியங்களை கொண்டது அப்படின்றது. அடுத்து வந்து திருக்குறள் நாலடிய, நான்கு அடிகளை கொண்டதுதான் நாலடிய திருக்குறள் வந்து. அதாவது மொத்தம் ஏழு இதோட முடிஞ்சிடும், ரெண்டு அடிகள்ல அதை முடிச்சிருப்பாரு. ரொம்ப அற்புதமா அந்த தகவல் வந்து திருக்குறள். இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அறநூல்கள் சொல்றேன். அப்ப அறநூல்கள் இப்ப நூல்கள் பேரை கொடுத்து அற கீழ்கண்டவற்றுள் எது அறநூல் அப்படின்னு கொடுத்துட்டு, ஏ தொல்காப்பியம், பி எட்டு தொகை நூல், சி வந்து திருக்குறள், டி வந்து மணிமேகலை அப்படின்னு கொடுத்துடலாம். அப்ப நம்ம வந்து அதை கரெக்டான ஆன்சரை எடுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப வந்து திருக்குறளும் நாலடியாரும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறநூல்கள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, நினைவில் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினுக்கு முக்கியமான ஏரியா. அடுத்து வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை, இது வந்து காப்பியங்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலத்திலே இன்னும் ஃபர்தரா கொஸ்டின்ஸ் வரும், அதை பத்தி நம்ம பின்னாடி அதை பத்தி பார்ப்போம். அடுத்து வந்து அப்ப இலக்கிய வளமும் இலக்கண வளமும் ரெண்டுமே கொண்ட ஒரு முழுமையான நூல் அப்படின்றது தமிழ் மொழி தான் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து சொல்கள் ஈரெழுத்து சொல்கள் அந்த மாதிரிக்கு கூட நம்ம தமிழ் மொழியில நிறைய இருக்குது. இப்ப பாருங்க எக்ஸாம்பிளா இந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க, அட்டவணையில கொடுத்தப்பட்டதெல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா படிக்கலாம். இன்னொன்னு தமிழுக்கு வந்து வளர்மொழி அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அந்த வளர்மொழி அப்படின்ற இப்ப இதுக்கு மேல பாருங்க, ஓரெழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. அதாவது ஒரே சொல் அப்படின்ற சொல்லு வா அப்படின்ற ஒரு 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 அது வந்து ஒரு ஒரே ஒரு லெட்டர் தான், அது அச்சரங்கள் ஒரே ஒரு அச்சரம் தான் வா அப்படின்னு. அது தமிழ் வான்ற ஒரு மீனிங் இருக்கு, வான்னா இங்க வா அப்படின்னு அர்த்தம் வா. இப்ப இந்த இடத்துல மா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மான்ற ஒரே ஒரு சொல்லுதான், ஆனா அந்த சொல்லுக்கு பல பொருள், அதுக்கு என்னென்ன பேரு, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற ஒரே பொருளை தருது. அப்ப கேட்கலாம், மா என்ற சொல்லுக்கான பொருளை குறிப்பிடுக. ஆன்சர் ஏ மரம், ஆன்சர் பி திருமகள், ஆன்சர் சி அழகு, ஆன்சர் டி ஆழ்தியபோ அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எதை எடுக்குன்னு பாத்துக்கணும். அதே மாதிரிக்கு வந்து வளர்மொழியை பொறுத்தளவு நம்மளுக்கு வந்து மொற்ற வந்து தமிழ்ல வந்து மூன்று தமிழ், அதாவது வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லுவாங்க. இயல் தமிழை பொறுத்தளவு நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இயல் தமிழ் சொல்றது. இசைத்தமிழ்ன்றது உள்ளத்தை மகிழ்விப்பதற்காக கொடுப்பது இசைத்தமிழ். இசைத்தமிழ் நீ செய்த அருங்காவியம் அப்படின்னு ஒரு பாடல வரும். அப்ப வந்து இசைத்தமிழ்ன்றது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது, நாடகத்தமிழ்ன்றது நம்மளுடைய உணர்வில கலந்து வருவது. இப்ப எல்லாம் வந்து திரைப்படங்கள் நம்ம சொல்றோம், அந்த காலத்துல நாடகங்கள் தான் வந்து முக்கியமான காப்பியங்களை மனித சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் நாடகத்தின் வாயிலாக அவர்கள் செய்தாங்க. அது பார்ப்பதற்கு வந்து அதாவது சமுதாயத்தை மேம்படுத்துவதாக இருந்தது. ஆனால் இன்றைய திரைப்படங்கள் கூட பார்த்தோம்னா நிறைய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இன்று மாணவ சமூகத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதனால வந்து சரியான விஷயங்களை நாம் தேர்ந்தெடுத்து பார்க்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற மூன்று வந்து நம்மளுக்கு தமிழ் மொழிக்கு உண்டு. முத்தமிழ் முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வந்து காலந்தோறும் பல வகை இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி கொண்டிருக்கிறதுனால, அதாவது வந்து துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள், செய்யுள் போன்ற வந்து தமிழ் கவிதை வடிவங்களாகவும் இருக்கின்றன. அப்ப கவிதை வடிவங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த துளிப்பான்றது நீங்க புதுசா கேள்விப்படுறது, புது கவிதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. கவிதை, செய்யுள் இதெல்லாம் வந்து கவிதையத்துல தான் வரும். ஆனா வந்து இந்த துளிப்பா என்பது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, நாம நினைவுல வச்சுங்க. இது வந்து தமிழினுடைய கவிதை வடிவத்துக்கான பெயர். அடுத்து வந்து கட்டுரைகள், புதினம், சிறுகதைகள் போன்ற உரை வடிவங்கள். அப்ப உரைநடை வடிவங்கள்ல எதுன்னு கொடுத்துட்டு இது கொடுக்கலாம். கீழ்காண்டவற்றில் எது உரைநடை வடிவத்தை சார்ந்தது, ஆன்சர் ஏ புதினம், ஆன்சர் பி வந்து துல்லிப்பா, ஆன்சர் சி வந்து புதுக்கவிதை, ஆன்சர் டி வந்து கவிதை அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆன்சர் கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இப்ப தற்போது வந்து தமிழ்ல வந்து அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு.
இப்ப இந்த அட்டவணையில ஒவ்வொரு புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டதுல நீங்க முக்கியமான கவனம் செலுத்தணும். எந்த பாடப்பகுதியிலையும் அது இலக்கணமா இருந்தாலும் சரி, இலக்கிய பகுதியாக இருந்தாலும் சரி, இப்ப வந்து பாருங்க இந்த இடத்துல தாவரத்துக்கான இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு தாவரத்துல இருக்கக்கூடிய அந்த இலையினுடைய பெயர் அதுல பாருங்க, ஆள், ஆள், அரசு, மா, பலா, வாழை, இதுக்கெல்லாம் இலைன்னு தான் அதை சொல்றாங்க. கேட்கலாம், ஆள் இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி அகத்திக்கு வந்து எப்படி சொல்லும்போது, அகத்தி பசலை முருங்கைக்கு வரும்போது அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து வந்து அருகு கோரை வரும்போது அருகு அரு அரு அருகு புல், அருகம்புல், கோரை புல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அருகம்புல், கோரை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து புல்லுன்ற அந்த இலைக்கு பேர்லாம் புல்லுன்னு பேர். அடுத்து நெல், நெல்லுக்கு வந்து தாள் அறுத்தாச்சான்னு கேட்பாங்க. தாள், தாள்ன்றது இந்த இடத்துல பள்ளிக்கு வரக்கூடிய இல் சரியா, அப்போ வந்து தாள் அறுத்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க. தாள், வரகு, வரகு தாள், வரகு விளையக்கூடிய அதனுடைய தாள், இதெல்லாம் வந்து தாள் என்று குறிப்பிடும். அப்ப நெல் வரகு குறிப்பிடக்கூடிய அந்த இலையினுடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தாள் அப்படின்னு சொல்லணும். நம்ம தாள் பேப்பர் தாள் குறிக்கிறோம்ல, அந்த தாள் வச்சு நான் அன்னை வச்சுங்க. அடுத்து மல்லிக்கு வந்து தலை அப்படின்னு சொல்றாங்க. மல்லியினுடைய இலைக்கு பேர் வந்து தலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சப்பாத்தி கள்ளிக்கு வந்து சப்பாத்தி கள்ளி, சப்பாத்தி கள்ளி மடல்னு சொல்றாங்க. கள்ளி மடல், தாளை மடல் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம். அடுத்து வந்து கரும்புக்கும் நாணலுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாணல்ன்றது உங்களுக்கு தெரியும், ஆட்டுல வரையக்கூடிய நாணல், நாணல் வந்து வளைந்து கொடுக்கக்கூடியன்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில நாணல் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, வளைந்து கொடுத்து போகக்கூடியதா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரும்புன்றது வந்து தோகைன்னு சொல்றாங்க, நாணலுக்கும் தோகைன்னு தான் சொல்றாங்க. நாணலுக்கு வந்து மூணு சொல்லிடலாம், நாணல்ன்றது ஆற்று வெளியில இருக்கக்கூடிய அந்த நாணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பனை தென்னைக்கு வந்து ஓலைன்னு சொல்றாங்க. பனை ஓலை, தென்னை ஓலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கமுகு அப்படின்றதுக்கு பேர் வந்து கூந்தல் அப்படின்னு சொல்றாங்க, அந்த அந்த இலைக்கு பேர். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இப்ப வந்து கரும்பு, கரும்புக்கு, கரும்புக்கு நம்மளுக்கு தெரியும் அதனால தோகைன்னு கேட்க மாட்டாங்க, நாணல்னு கேட்டாங்கன்னா நம்ம குழப்பி போவோம். அதே மாதிரி பனை தென்னைக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் அதனால கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்பாத்தி கள்ளி தாளை அதுகளுக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து மடல் புத்தகத்தில் நேரடியாக கொடுத்துருக்காங்க. மல்லிக்கு கேட்கலாம், தலை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. லா வந்து அந்த பழத்துக்கு வரக்கூடியலாம். அடுத்து நெல் வரகுக்கு வந்து தாள் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அருகம்புல்லுக்கும் கோரைக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். மற்ற ரெண்டுமே எல்லாம் தெரிஞ்சதான். அப்போ தெரிஞ்சது வினாக்கள் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு சொல் எழுத்துக்கும் பொருள் இருக்கு. ஒரே சொல்லுக்கு உடைய, ஒரே அச்சரத்தை உடையதுக்கு வந்து பல பேர்களே அழைக்கப்படுகிறது. அதை பற்றி வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதுமை மொழி அப்படின்னு இப்போ இன்னொரு இது வந்திருக்கு. அதுக்கு பார்த்தோன்னா இப்போ இணையத்தில் வந்து நிறைய வார்த்தைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். முகநூல் அப்படின்ற ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி புலனம் அப்படின்னு சொல்கிறோம். குரல் தேடல், தேடுபொறி, தேடுபொருள் அப்படின்ற சர்ச் இன்ஜின்னு சொல்கிறோம்ல அதுக்கு. அப்புறம் செயலி, தொடுத்திரை, டச் ஸ்க்ரீன் சொல்கிறோம் பற்றிலாம் இன்னைக்கு பார்த்தோன்னா செல்ஃபோனில் டச், இதெல்லாம் வந்து என்ன புதுசு புதுசாக இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா புதுமை மொழியில் இன்னைக்கு புதுசு புதுசான வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய தமிழறிஞர் பெருமக்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நாம் தமிழ் புத்தகத்தை பற்றியான தகவல்களை பின்வருகின்ற பதிவுகளை நாம் பார்ப்போம். இப்போ இந்த பகுதியை பொறுத்தளவு, தமிழை பொறுத்தளவு ஆறாம் வகுப்பு பகுதியில் முக்கியமாக இன்றைய பகுதியில் நம்ம வந்து பார்க்கப்பட்ட பகுதியிலே ஒரு ஓவராலாக பார்த்துருவோம். இன்பத்தமிழ் என்ற தலைப்பில் வந்து பாரதிதாசனுடைய கவிதை வரிகள், தமிழுக்கும் அமுது என்ற பெயர் அந்த பாடல் வரிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் என்று பெயர். பாரதியார் மீது கொண்ட பற்றினால் அவர் பாரதிதாசன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் வந்து ஒரு புரட்சி கவிஞர், பாவேந்தர் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடுத்து வருகிற பெருஞ்சித்தனாருடைய அவருடைய இயற்பெயர் மாணிக்கம் என்ற அவருடைய இயற்பெயர். அவர் வந்து ரெண்டு இதழ்களை நடத்தியிருக்கிறார். அவர் வந்து சில கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்ன்றதை பற்றியும் நம்ம பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஓரெழுத்துக்களில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு இலைக்கான பெயர்கள் என்ன அப்படின்றது பார்த்தோம். தமிழுக்கு என்னென்ன பெயர்கள்லாம், செம்மொழின்ற பெயர் இருக்கு, முத்தமிழ்ன்றது, முதுமொழி, ஸோ இது மாதிரி நிறைய தமிழை பற்றியான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இன்றைய தகவலை நாம் இன்றைய இதோடு பதிவு செய்ய நிறுத்திக்கொள்வோம். இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா வந்து வாய்ஸாக கேட்டாவே போதும். அது சம்பந்தமான வினாக்களை எல்லாம் நீங்கள் வந்து வகுப்பறையில் போய், அதாவது தேர்வு அறையில் வந்து அட்டன் பண்ணும் போது ஈஸியாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தம், அதாவது நாம் தேர்வதற்கு செல்வதற்கு முன்னால் வந்து உங்களுக்கு வந்து இதே இதில் வந்து ஆன்லைன்லையுமே உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸும் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனவே இந்த சேனல் பிடித்திருந்தவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கூடிய பெல்லை அமர்த்துங்க. உங்களுக்கு வந்து, அதாவது இது வந்து ஒரு பன்முகத்திறனோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு யூடியூப் சேனல், ஹெல்த் ஓரியன்டாகவும் பயணித்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து உங்களுடைய, அதாவது உளவியல் சம்பந்தப்பட்ட வினாக்களோ இல்லை வந்து நம்மளுடைய, அதாவது காவல்துறை தேர்விற்கு கேட்கப்படக்கூடிய வினாக்கள் வருகின்ற பகுதியை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய தேர்வை வளமாக எழுதுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.